விளக்கம் என்ன தெரியுமா? என்ன? சலவை தொழிலாளருக்கு தொழில் என்ன? என்ன என்ன? அழுக்கெடுப்பதும் அதை சலவை செய்து சுத்தம் செய்து அவரவர் வீட்டிலே கொண்டு கொடுத்து அங்கே கிடைக்கின்ற வருமானத்தை பெற்று சரி எதை கெடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள். அன்னம் ஆகாரங்களை வாங்கிக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வருவது வழக்கம். ஐயா இப்படி இருக்கும் போது மனைவியாக விளங்குகின்றவள் யார் தெரியுமா? மகிழம்பூ. சரி, ரொம்ப லட்சணமா இருக்க. ஆமா ஆமா, இந்த மகிழம்பூவாக மாலை 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 முடித்து கணவனும் மனைவியுமாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் தினத்திலே இந்த அழுக்கை எல்லாம் செலவு செய்து சரி தன்னுடைய மனைவியாகிய மகிழம்பூ திருக்கரத்திலே கொடுத்து உடனடியாக கொடுத்து அவரவர் வீட்டிலே உண்டான ஆகாரங்களை வாங்கி வரும்படி சொல்லுகிறான் ரசகன். ஆமா, இந்த மகிழம்புவால் அண்ணன் நடை நடந்து ஆவணி மாசம் அடசாரல் பட்டத்தில் அடமழை பெய்கிறது. அடமழைனா அக்காலத்துல சாரமழை ஒழுங்கா பெய்யும். ஆமா ஆமா, பெய்யும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த மழை பெய்யும். எந்த மாதம் வெயில் அடிக்கணும், எந்த மாதம் மழை பெய்யணும்னு தெரியும். அக்காலத்தில் நீதி இருந்தது. ஆமா ஆமா, ஆனா இந்த காலத்துல எங்க பெய்யுது? எங்க பெய்யுது? இந்த அழுக்கடிக்க சென்ற மகிழம்பூரானவர்கள் அங்க அடமழை பெய்ததினால் ஒரு வீடு மிந்துகிறது, ஒரு வீடு பிந்துகிறது. சரிதான், இதுதான் காரணம். ஆமா, இந்த அழுக்கடிக்க சென்றவள் காலையில் போனவள் அந்த பொழுது வரை அரண்மனைக்கு வரவில்லை. ஆமா, வரவில்லை. இந்த கணவனாகிய ரசகன் ஆனவன் அவருக்கு இடது புற வீதையெல்லாம் ஈட்டியா துடிக்க லேசா கொஞ்சம் தண்ணி அடிப்பான். என்ன தண்ணி அடிப்பா? என்ன தண்ணி? அந்த காலத்துல யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த ரசகனானவன் மனைவி மேலே சந்தேகம் கொண்டு அங்கே அங்கார கோபம் கொண்டு அங்கார கோபம் கொண்டு மனைவி வருவதை சந்தேகம் கொண்டு மகிழம்பூவாலானவளை கழுத பத்து கம்ப கையில எடுத்தான். சரி, ஒரு அடி அடிச்சான் கரண்டையில. அந்த அடித்த அடி மட்டும் அடிக்கவில்லை, அகமானமாக பேசுகிறான் அந்த ரசகன். ஆமா, அந்த நேரத்திலே அந்த மகிழம்பூவாலானவள் நல்ல அழைந்து புறம்
அடுத்த வீடு ஆண்டி மன்னார் வீட்டிலே போய் ஒளிந்தார். ஏன்னா எத்தனை நேரம் தான் அடிக்க அடிய தாங்குவா, கைட்டு அடிச்சாலும் தடை விட்டுருவா. கழுத பத்தும் கம்ப எடுத்து அடிக்குகிற நேரத்தில் மகிழமோகன் அடிபடுக்க மாட்டாமல் அடுத்த வீடாகி ஆண்டி மன்னார் வீட்டிலே போய் ஒளிந்தார். அந்த நேரத்தில் பார்த்தான் ரசகனுக்கு ஆங்கார கோபம். நாமல் தானே அடித்தோம், நாமல் எதிரியாகிய ஆண்டி மன்னார் வீட்டிலே நம்ம பகையாளி அல்லவா அவர். ஆமா, நம்ம செலவு செய்கிற இடத்துக்கு போறாம ஓடி ஓடி போய் முன்னகுட்டியே போய் அள்ளிக்கிட்டு தானே நமக்கு கிடைக்கிற வருமானத்தை போற இவன் அள்ளிட்டு போறானே என்று அங்கே பொறாமை. எந்த தொழில் செய்தாலும் போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. ஆமா, இருக்க கூடாது. போட்டி இருக்கலாம். ஆமா ஆமா, இருக்கலாம், போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாம இருக்க கூடாது. அது கூடவே பொறாம இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அது சிராமையா பேரும். ஆனால் அந்த ரதகரானவர் எண்ணுகிறார், இனி அடுத்த வீடு சென்றவளை அடையிட்டு வைத்து வாழ மாட்டேன். ஆமா, வாழ மாட்டேன். மாற்றான் வீடு சென்றவளை மறுபடி வைத்து வாழ மாட்டேன் என்று ரசகன் சொல்லு சொல்லு. அந்த ரதகனுடைய தாயானிய மாடியானவர் சொல்லுறா, அப்பா என்ன எட்டு நாளா கஞ்சி காய்ச்சலியே காய்ச்சலியே, உன் வீட்டுல உன் மனைவி எங்க போன, அடுத்த வீடு சென்றவளை உடனே அழைத்து வைத்து வாழ்ந்தாள் என்ன என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த ரசகன் சொல்லுகிறான், அடுத்த வீடு சென்றவளை நான் அழைத்து வைத்து வாழ மாட்டேன் என்று சொல்லு. சரி, அந்த சலவை தொழிலாளர்கள் ரசகரகுலம் என்றால் அங்கே ஒரு வழக்கு பேசினாங்க. ஆமா, அங்க வழக்கு பேசினா எட்டு நாள் ஆகுது வழக்கு. ஆமா ஆமா, அந்த காலத்துல ரசகருடைய வழக்கு என்றால் தீராத வழக்கு, தீராத வழக்கு. சாப்பாடு சௌரியம் எல்லாம் அங்க இப்படி எட்டோடி எட்டு நாளாக வழக்கு. என்ன நடக்குங்கிறது தெரியுமா, என்ன நடக்கு? அதிலே அந்த ஊருக்கு தலையாரியாக விளங்குகின்ற ரசகர் குலத்துக்கு தலைவராக விளங்குகிறவர் சொல்லுகிறார், என்ன எப்பா ஏ ரசகா, என்ன நல்ல நீ படிச்சிருக்கல்லையா? ஆமா ஆமா, என்ன தெரியுமா, என்ன அயோத்தியை ஆளுகின்ற தசரதன் மகனாகிய ஹரிராமச்சந்திர பூபதி ஆகிய மனைவியான தி சீதையை, சரி, தென்னங்கையை ஆளுகின்ற தசகண்ட ராமலேஸ்வரன் சிறை மீட்டு சென்றான் அசோகவனத்தில். ஆமா, அப்பேற்பட்ட சீதையானவளை இந்த அயோத்தியை ஆளுகின்ற ராமன் அந்த எழுபது வெள்ள வானர சேனைகளோடு அந்த ராவணனை கொன்று அந்த சீதையை மறுபடி வைத்து அயோத்தியிலே வாழும் போது நீ வைத்து வாழ்ந்தாள் என்ன என்று சொல்லுகிறார் அங்கே பஞ்சாயத்தில். அந்த நேரத்தில் சொல்லுகிறார் ரசகன் என்ன சொன்னான் தெரியுமா, என்ன சொல்லுகிறார், ராமன் சுலமோ சூரிய குலம், ஆமா சூரிய அவன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம். ஆமா, ஆனால் என் குலம் சூஸ்திர குலம், சந்திர குலம். ஆமா, சந்திர குலம். நான் அந்த அடுத்த வீடு சென்றவளை வைத்து வாழ மாட்டேன் என்று சொல்ல அந்த வார்த்தை காதில் கேட்டு சென்றவளை அடுத்த இடத்தில் சென்றவளை, சரி, ஆனால் நான் வைத்து வாழ மாட்டேன் என்று சொல்லுகின்ற செய்தியை காதிலே கேட்டார்கள். சரி, அந்த ரெண்டு தலையாரிகள் ஒரு ஒன்றாக சேர்ந்து எண்ணுகிறார்கள். இந்த ரசகருடைய தெருவுக்கு காவல் சென்றாரே தலையாரியானவர், இவர் தன்னுடைய மனதிலே காதிலே கேட்டு ராமனிடத்திலே இதை எப்படி சொல்வது என்று மௌனமாக நீக்குகிறார். அந்த நேரத்திலே ராமனிடத்திலே வணங்கி கொண்டு சொல்லுகிறார். அந்த செய்தியை காதிலே கேட்டான் ஹரிராமன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று நினைத்து அந்த ஹரிராமனே தண்டு தலையாரி வடிவம் கொண்டு வருகிறார். எங்கு வருகிறார், எங்கு வருகிறார், அந்த ரசகருடைய திருவதிலே ஹரிராமன் என் பெருமாறு கட்டி கருத்த உருமாவும் தோழிலிட்டு சக்கர புண் கேட்டு கம்படுத்து அந்த தலையாரி மொழியை வரபோது அந்த எது சொல்வாங்க. எட்டு நாளைக்கு முன்னால சொன்னதான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் சொன்னதான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமா, என்ன சொல்றான், என்ன சொல்லுகிறான், ராமன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம், ஆனால் நான் வைத்து வாழ மாட்டேன். சரிதான, இந்த செய்தியை ஹரிராமனே காதிலே கேட்டார். ஆகா, இந்த உலகத்தில் உண்டான செய்தியை தனக்கு ஒரு நீதி, அடுத்தவருக்கு நீதி அல்ல. ஆமா, அதனால் இந்த ரசகன் சொல்வது உண்மை, உண்மை, உண்மை. ஊரறிய உலகம் அறிய, சரி, இந்த அன்னமணி சீதையானவளை அத்துமன காரகம் சென்று செல்ல விட வேண்டும் என்று, சரி, இளைய பெருமாளாகிய லட்சுமண பெருமாளை அழைத்து இந்த அத்துவன காரகத்திலே கொண்டு விட்டுவிட வேண்டும் என்று ஹரிராமன் சொல்ல சொல்ல அந்த செய்தியை காதிலே கேட்டான் இளைய பெருமாள்.
அந்த அன்னமணி சீதையானோட அறவயிறு பூரணம் ஐந்து மாத கர்ப்பமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த வால்மீகர வனத்திலே கொண்டு விட்டு விட்டு சென்றான். அந்த வால்மீகர வனம் அங்கு எப்படி இருந்தது? சீதை காலடி வைப்பதற்கு முன்னால் பட்ட மரங்களாக இருந்தது. இந்த அன்னமணி சீதையானவள் அந்த வால்மீகர வனத்திலே சென்ற நேரத்தில் அங்க பட்ட நல்ல மரங்கள் எல்லாம் இந்த அன்னமணி சீதையானவள் பத்து மாதம் திங்களாகி திங்களாகி அருமை பாலகனை ஈந்தெடுத்த ஆமா அந்த பாலகனுக்கு அங்க எப்பேற்பட்ட திருநாமத்தை கொடுக்கிறார் வால்மீகரானவர். எப்படி அந்த வால்மீகர் வனத்திலே பிறந்த குழந்தை அன்னமணி சீதையானவள் ஈந்தெடுத்த குழந்தைக்கு லவன் என்று திருநாமத்தை சூட்டினார். சரிதான். அந்த லவனை திராமத்தை லவன் என்று திராமத்தை சூட்டி சூட்டி ஒரு நாள் தினத்திலே தங்கச் செப்பு குடத்தை எடுத்து கங்கை நதிக்கரையோரம் அங்கே கங்கை நதிக்கரையருக்கு சென்ற நேரத்தில் அந்த வானரங்கள் எல்லாம் தன்னுடைய தாயும் பிள்ளையும் பிரியாமல் தன்னுடைய குட்டிகளை வயிற்றோடு வயிற்றாக ஒட்டி கொண்டு குலை கிளைவிட்டு கிளை தாவுகிறது. ஆமா இந்த நேரத்திலே பார்த்தால் சீதையானவள் நம்முடைய குழந்தையை வால்மீகர் வனத்திலே தன்னந்தனிமையாக மாணிக்க தொட்டிலே கிடைத்து வந்து விட்டோமே என்று நினைத்து சரி மறுபடி வந்து குழந்தையை எடுத்து செல்கிறாள். ஆமா இந்த வால்மீகர் வந்து வாழ்க்கையில நேரத்தில் குழந்தையை காணவில்லை காணவில்லை. அந்த நேரத்திலே வால்மீகர் அறிந்தார் இந்த சீதையானவர் குழந்தை லவனை காணவில்லை. ஆமா இந்த சீதையானவர் கேட்டாலாமல் என்ன சொல்வது என்று ஒரு தெப்ப புல்லை புடுங்கி அதற்கு விஞ்ச மந்திரத்தை உபதேசித்து ஒரு குழந்தையாக பிறவி செய்தார் வால்மீகர். சரிதான். இந்த தாயும் குழந்தையோடு சீதையானவள் வருகிறாள். இங்க தொட்டிலே ஒரு குழந்தையை கண்டாள். இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று கேட்கிற நேரத்தில் அந்த வால்மீகர் சொல்லுகின்ற செய்தியை காதிலே கேட்டு சரி அந்த இரண்டு குழந்தையை வளர்த்து வருகிறார் லவனும் குசலவனுமாக. ஆமா இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் அயோத்தி புரியதி அயோத்தி புரியதி ஒரு அசுவத்தை விரைவு செய்து ஐம்பத்தி ஐந்து ரேதமெல்லாம் அசுவம் வருகிறது. அசுவத்தை அசுவம் சென்ற இடத்திற்கெல்லாம் கப்பம் காணிக்கைகள் செலுத்த வேண்டும். ஆமா செலுத்த வேண்டும். வால்மீகர் வனத்திலே வருகின்ற நேரத்தில் அவனும் குதலவனும் இந்த அசுவத்தை அந்த ஊனா கொடி கொண்டு ஈனாத வாழையிலே கட்டுகிறார்கள். யாருமே அடங்கா முடியாத அசுவத்தை சரி அந்த குதிரையை கட்டுகின்ற நேரத்தில் அந்த லவனும் குதலவனும் அந்த குதிரைகளை ஊனா கொடி கொண்டு ஈனாத வாழையிலே கட்டுகிறார். ஆமா அந்த நேரத்திலே அயோத்தியை ஆளுகின்ற தசை ராமன் காதிலே கேட்டு கேட்டு அந்த நான்கு பேர் படைகள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் சரி இந்த நான்கு பேர் படைகளோடு யுத்தம் செய்து இந்த ஹரிராமனோடு இந்த லவனும் குதிரவனும் ஓடிட்டு தன்னுடைய உக்கர வீர சக்தி வானத்தை பிரயோகப்படுத்துகிறார்கள் இந்த லவன். ஆமா இந்த சக்தி நிறைய வானத்திற்கு இந்த வையகமே ஈடு இணையாகாது. ஆமா ஆகாது. இந்த சக்தி வானத்திற்கு அத்தனை பேர்களும் மூச்சையாகிவிடே சரி அந்த ஹரி ராமனோடு லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் அத்தனை பேர்கள் படைகளை மூச்சையாகி கீழே விழே. ஆமா அந்த அனுமார் மட்டும் அழியாமல் அங்கே உயிரோடு இருக்குகிறார் இருக்குகிறார். அனுமாருக்கு என்றைக்கு அழியாத வரம் அல்லவா? ஆமா ஆமா அது சாகாலமே கிடையாது கிடையாது. அந்த சாகால வரத்தை பெற்ற அனுமார் தலையிலே இந்த நான்கு நான்கு அரசர்களுடைய ஆபரணங்களை எல்லாம் ஒரு பட்டணமாக கட்டி கட்டி அங்கே கொண்டு வருகிறார்கள் இந்த லவனும் குசலவனும். சரி அங்கே பட்டணத்தை அவித்து பார்க்கின்ற நேரத்தில் ஹரி ராமனுடைய ராமன் லட்சுமணன் பரதனுடைய ஆபரணங்களை கண்ட நேரத்தில் அடித்து துடித்த ஆமா அந்த நேரத்திலே பார்த்த மறுபடியும் அந்த வால்மீகரானவர் விஞ்ச மந்திரத்தில் உபதேசித்து அந்த ராமன் லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் நான்கு பேர்களுடைய படைகள் எல்லாம் மூர்ச்சையாகி இருக்கின்ற படைகள் எல்லாம் மறுபடியும் எழுந்தறித்து விஞ்ச மந்திரத்தை உபதேசித்ததனால் மூர்ச்சை தெளிந்து சரி மறுபடி வருகின்ற நேரத்தில் ராமனோடு லட்சுமணன் பரதனோடு சத்துருக்கன் இந்த அயோத்தியை சொல்கிறார். சரி அந்த அன்னமணி சீதையானோடு இரண்டு மைந்தர்களை கண்ட நேரத்தில் அக்கினி பிரயோகம் பண்ண வேண்டும். ஆமா இந்த அக்கினி பிரயோகம் செய்ய வேண்டும் என்றால்
அக்கினி பிரயோகம் செய்வதற்காக இந்த அன்னமணி சீதையானவளை அக்கினியிலே இறங்க செய்கிறார் செய்கிறாள். அங்கே அக்கினியிலே இறங்குகின்ற நேரம் அந்த அன்னமணி சீதையான ஊரடிய உலகம் அறிய லவனை வலது கரத்திலே சரி இந்த குதலவனை இடது கரத்திலே பிடித்து ஐயா அக்கினி இறங்கும் போது குதலவனோடு இறங்குகிறாள். அந்த சீதையானவள் லவனோடு வருகிறாள் உயிரோடு. ஆமா உயிரோடு அப்படி வர இந்த செப்பையிலே பிறந்தால் பாருங்க இந்த குழந்தை எரிந்து கரிந்து சாம்பலாகிறது. அந்த நேரத்திலே லவன் சொல்லுகிறான் என்னுடைய தனையன் இல்லாமல் என் தம்பி இல்லாமல் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அரி ராமன் அந்த எரிந்த சாம்பலிலே இருந்து ஒரு பிடி சாம்பலை எடுத்தார். சரி விஞ்ச மந்திரத்தை உபதேசித்து அந்த எரிந்த சாம்பலுக்கு மறு உயிர் கொடுக்குகிறார். ஆமா மறுபடி அந்த சாம்பலிலே இருந்து கரு கட்டையிலே பிறந்தவர். சரி அந்த குழந்தை கரு நிறத்தோடு இறந்ததனால் அரகு கருப்பன் என்றார். அரிராமனிடத்தில் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று இங்கு வருகிறார். அதை விட்டு எங்கு தெரியுமா பேய்களுக்கெல்லாம் பெரிய தளமாக வேறு பெற்ற குற்றாலம் நம்ம குற்றாலம். யாரு குற்றாலம்? அந்த குற்றால வதையிலே நல்ல வடக்கு கொண்ட வாசலிலே பதினெட்டாம் படி அதிலே அந்த கருப்பன் வண்ண கருப்பன் அகிலமல்ல புகழ் படைத்து அகிலமல்ல புகழ் படைத்து தரங்கள் கண்ட தரங்கள் தரங்கள் கண்ட தரங்கள்
இருந்து வானா கருப்பையா கருப்பன் வண்ண கருப்பன் என்றும் அழகு என்ன கருப்ப சுவாமி என்றும் இந்த அகிலமல்லாத பயிலே பிறந்த செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி தீராத நோய்கள் எல்லாம் திருநீராதிற்கு வரத்தை பெற்றவர் மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மற்று மரத்தை பெற்று என் கருப்பையாவை நம்புகின்றவர்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் நித்திய கல்யாணி வாசலாக மதுரை சொற்கை மீனாட்சி அம்மாள் மனமருளே என்றைக்கு மனமோடு ஐயன் கருப்ப சுவாமி காத்து வருகின்ற